ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவணபவ. இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஸ்ரீ மகா பெரியவாளுடைய அதிசயம் பார்க்க போகிறோங்க. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய்சங்கர். ஒரு சமயம் மகா பெரியவா ஆந்திராவுக்கு யாத்திரை பண்ணியிருந்தாருங்க. அந்த சமயத்தில் அங்கே ஒரு வறட்சியான ஒரு கிராமமுல ராத்திரி அங்கே தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. அந்த சூழ்நிலையில் காத்தால எழுந்து பெரியவா நித்திய அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக ஜலம் இல்லாததுனால எங்காவது குளமோ ஏரியோ இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னார் ஆச்சாரியா. அப்போது அந்த கிராமம் முழுக்க சுற்றி வந்தும் பெருசாக குளம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு குளத்தில் மட்டும்தான் ஓரமாக ஒரு இடத்துல கொஞ்சமாக குட்டை மாதிரியான பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருந்துச்சு. அதை ஓடி வந்து ஆச்சாரியா கிட்ட சொன்னார் ஒரு சிஷ்யர். அப்போது மகா பெரியவா பரவாயில்ல அங்கேயே ஸ்நானம் பண்ணிக்கலாம்னுட்டு கிளம்பிட்டார். அதுக்குள்ளே கிராமவாசிகள் சிலர் அங்கே வந்துட்டாங்க. ஆச்சாரியாவை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டவா, சுவாமி இது ரொம்பவே கலங்கின குட்டைங்க, தண்ணியும் உப்பு கரிக்குங்களே, நாங்கள் வேறு வழி இல்லாமல் தான் இந்த தண்ணியை பயன்படுத்துகிறோம். சாமி கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தா ஒரு 10 மைலுக்கு அந்தாண்ட கொஞ்சம் தண்ணி இருக்குது, நாங்கள் எடுத்துன்னு வந்து தாரோமே. இதில் குளிக்க வேண்டாங்க சாமி அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து மகா பெரியவா கிட்ட கேட்டுண்டாங்க. அப்போது மகா பெரியவா பரவாயில்ல நான் இங்கேயே குளிச்சுக்கிறேனே அப்படின்னு அந்த குட்டை பக்கம் புறப்பட்டார். ஊர் மக்களுக்கு கொஞ்சம் அது ஒரு தர்ம சங்கடமாக இருந்த சூழ்நிலையில் மகா பெரியவா தாய்க்கும் தண்ணிக்கும் தோஷம் கிடையாது, நான் இதுலேயே ஸ்நானம் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னுட்டு குட்ட ஜலத்திலேயே ஸ்நானம் செஞ்சுட்டு அதுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜபமும் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஜபமெல்லாம் முடிச்சுட்டு அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போய் அங்கே தங்கியிருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாம் தரிசனம் தந்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு அங்கிருந்து யாத்திரையை தொடங்கினார். அன்னைக்கு ராத்திரி வேறு ஒரு ஊருக்கு அவர் யாத்திரை செய்யணும், அதுக்கு அடுத்த நாள் வேறொரு ஊர், அதுக்கு அடுத்த நாள் வேறொரு ஊர்னு இப்படி 3 நாள் வேறு வேறு ஊரில் பயணம் செய்யணும். 4வது நாள் விடியற் கால சமயத்தில் ஆச்சாரியா தங்கியிருந்த இடத்தோட வாசலில் மாட்டு வண்டி 2 வந்து வாசலில் நின்னது. அதிலிருந்து கிராமவாசிகள் 4-5 பேர் இறங்கினாங்க. அவளை பார்த்ததுமே புரிஞ்சுடுத்து 3 நாளைக்கு முன்னால் பரமாச்சாரியா தங்கியிருந்தாரே அந்த வறண்ட கிராமத்துலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த மடத்து சிப்பந்திங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுடுத்து. ஊர் மக்கள் அந்த சிப்பந்திகளை பார்த்ததும் இவங்க நம்ம கிராமத்துக்கு வந்த சின்ன சாமிகள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு இவங்களை பார்த்தா பெரிய சாமியை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்கக்கிட்ட போய், ஐயா பெரிய சாமியை பார்க்கணுங்க முடியுங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த சிப்பந்திங்களும் பெரிய சாமி தங்கியிருந்த, அதாவது மகா பெரியவா தங்கியிருந்த அந்த இடத்துக்கு உடனே அந்த மக்களை அழைச்சிட்டு போனாங்க. பரமாச்சாரியலை பார்த்ததும் ஊர் மக்கள் குளத்தில்ன வாழை மரம் சாயிற மாதிரி அப்படியே சாஞ்சிட்டாங்க. அவ்வளோ கண்ணீர் மல்க பெரியவாளை வேண்டிக்கிட்டு அவர் காலில் விழுந்துட்டாங்க. உடனே மகா பெரியவா, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். சாமி நீங்கள் குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குட்டியில் ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி ஊத்து கண்ணுங்க பெருகி தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சுங்க, கடலும் தண்ணி மாதிரி கரிச்சிக்கிட்டு இருந்த குட்டை தண்ணி இப்போ கல்கண்டு மாதிரி இனிக்குதுங்க, இனிமே நாங்கள் குடிக்க தண்ணி தேடி எங்கேயும் அலைய வேண்டாமுங்க, எங்கள் கஷ்டத்தை தீர்த்த வச்ச சாமிக்கு நன்றி சொல்லிட்டு கிராமத்து ஜனங்க சார்பாக விளைஞ்ச பொருட்களை கொஞ்சம் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோங்க. அவ சொன்னதையெல்லாம் கேட்க கேட்க சுற்றி இருந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமும் அதிசயமுமாக இருந்துச்சு. பிரமிப்பில் எல்லாருடைய கண்ணும் விரிஞ்சுது. ஆனால் எல்லாத்துக்கும் காரணமான மகா பெரியவா, என்னால் எதுவும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரன் கிருபைன்னு நினச்சுண்டார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.